தொண்ணூறுகளின் கனவு தேவதை கனகா. கனகாவை பற்றி சொல்வதற்கு முன் அவரது அம்மா தேவிகாவை பற்றியும் கொஞ்சம் சொன்னால்தான் ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்கும். எம்ஜிஆர், சிவாஜி, எஸ்எஸ்ஆர் போன்ற அந்த காலத்து அனைத்து முன்னணி நடிகர்களுடன் தேவிகா தேவதாஸ் திருமணம் நடைபெற்றது. 1973 இந்த தம்பதிக்கு பிறந்தவர்தான் கனகா. திருமணத்துக்கு பிறகு இந்த இருவருக்கும் இடையில் அன்றாடம் சண்டை சச்சரவுகள் நடைபெற்று வந்தன. தேவிகாவை இன்னொரு ஆணுடன் பார்க்கக்கூடாத கோலத்தில் பார்த்ததாக தேவதாஸ் இவ்வாறு அவர் தன் மனைவி தேவிகாவை பற்றி சொல்லியிருக்கிறார். கனகாவுக்கு 14 வயதாக இருக்கும்போது ஒரு கிழட்டு விவிஐபிக்கு கட்டாய திருமணம் செய்து வைக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. இது அந்த காலத்து இந்தியாக்களில் பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி. அந்த விவிஐபி வேறு யாரும் அல்ல, ஆந்திர பிரதேச முதலமைச்சராக இருந்த என்டி ராமராவ். கனகா நடித்துக் கொண்டிருக்கும் போது என்டிஆருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டது. என்டிஆர் யோசித்திருக்கிறார், கன்னிகழியாத இளம் பெண்ணுக்கு எங்கே போவது என்று யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் அவரது படத்தில் நடித்துக் கொண்டிருந்த கனகா தென்பட்டிருக்கிறார். அவரை தூக்கி கொண்டு போய் இந்த செய்தி மீடியாக்களில் வெளிவந்த பிறகு என்டிஆருக்கு பல முனைகளிலிருந்தும் திரைக்கூத்து நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்தகன் சேகர். எனக்கு யார் மீதும் கோபமோ தனிப்பட்ட பகைமையோ கிடையாது. நான் பேசுகிற செய்திகள் பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், சினிமாக்காரர்கள் யாரையும் தலைவர்களாகவோ உங்கள் ஆதர்சங்களாகவோ கொண்டாடாதீர்கள். அவர்களுடைய நடிப்பையோ மற்ற கலை வழிபாடுகளையோ ரசிப்பதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். அவர்கள் சினிமாக்காரர்கள் எல்லோருமே சராசரி மனிதர்களின் பலவீனங்களும் கொண்டவர்கள்தான் என்பதை புரிய வைப்பதற்காகவும் தான் நான் இந்த செய்திகளை பேசுகிறேன். இப்போ இன்னைக்கு கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். 90களின் கனவு தேவதை கனகா. கனகாவை பற்றி சொல்வதற்கு முன் அவரது அம்மா தேவிகாவை பற்றியும் கொஞ்சம் சொன்னால்தான் ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்கும். எம்ஜிஆர், சிவாஜி, எஸ்எஸ்ஆர் போன்ற அந்த காலத்து அனைத்து முன்னணி நடிகர்களுடன் கதாநாயகியாக நடித்தவர் தேவிகா. குறிப்பாக சிவாஜியுடன் பல படங்களில் ஹீரோயினாக நடித்திருக்கிறார். அந்த தேவிகாவுக்கு எந்த சினிமா ஹீரோ மீதும் காதல் வரவில்லை. அவரது துரதிருஷ்டமா என்னவென்று தெரியவில்லை. அவர் காதலித்தது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை தான். பீம் சிங் என்ற டைரக்டரிடம் அசிஸ்டண்டாக இருந்தவர் தேவதாஸ். அந்த பீம் சிங் படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போது தேவிகா அந்த தேவதாசிடம் போய் காதலை சொல்லியிருக்கிறார். அந்த தேவதாசோ, நான் வெறும் 200 ரூபாய் சம்பளத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்துட்டுருக்கேன், நீயோ பெரிய ஹீரோயின், உனக்கும் எனக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது, அதனால் இது சரி வராது, என்னை மறந்துடு என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் தேவிகா கேட்கவில்லை, தேவதாஸை வற்புறுத்தி இருக்கிறார். இதன் பிறகு தேவிகா தேவதாஸ் திருமணம் நடைபெற்றது. 1973 இந்த தம்பதிக்கு பிறந்தவர்தான் கனகா. திருமணத்துக்கு பிறகு தேவிகா மாறிப்போனாரா அல்லது தேவதாஸ் தான் மாறிப்போனாரா, அது அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். ஆனால் திருமணத்துக்கு பிறகு இந்த இருவருக்கும் இடையில் அன்றாடம் சண்டை சச்சரவுகள் நடைபெற்று வந்தன. தேவிகாவை இன்னொரு ஆணுடன் பார்க்கக்கூடாத கோலத்தில் பார்த்ததாக தேவதாஸ் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது தேவிகாலாம் காலமானதுக்கு பிறகு, தன் மகள் கனகாவுடன் சேர்ந்து அவர் ஒரு மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தார். அது ஆக்சுவலாக தேவதாஸுக்கும் கனகாவுக்குமான ஒரு பிரச்சனை சண்டை சார்ந்த பேட்டி அது. அந்த பேட்டியில் இவ்வாறு அவர் தன் மனைவி தேவிகாவை பற்றி சொல்லியிருக்கிறார். அது உண்மையா பொய்யா என்பது கடவுளுக்கு தான் வெளிச்சம். எப்படி இருந்தாலும் இந்த தம்பதியால் நீண்ட காலத்துக்கு சேர்ந்து வாழ முடியவில்லை. கல்யாணமாகி சில ஆண்டுகளிலேயே, அதாவது கனகாவுக்கு 3.5 வயதாக இருக்கும்போதே தேவிகாவும் தேவதாசும் பிரிந்து விட்டார்கள். கனகாவுக்கு 14 வயதாக இருக்கும்போது ஒரு
கிழட்டு விவிஐபிக்கு கட்டாய திருமணம் செய்து வைக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. இது அந்த காலத்து மீடியாக்களில் பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி. அந்த விவிஐபி வேறு யாரும் அல்ல, ஆந்திர பிரதேச முதலமைச்சராக இருந்த என்.டி. ராமராவ். இப்போ நான் சொல்ல போகிற செய்தி பல பேருக்கும் தெரிந்திராத செய்தி. அதாவது கனகா நடித்த முதல் படம் கரகாட்டக்காரன் என்றுதான் பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் கனகா நடித்த முதல் படம் பிரம்ம ரிஷி விஸ்வாமித்ரா என்பது. அது என்.டி. ராமராவ் தயாரித்து டைரக்ட் செய்த படம், தெலுங்கு படம். அந்த படத்தில் கனகா நடித்து கொண்டிருக்கும் போது என்.டி.ஆருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. அப்போது அவர் ஜோசியரை நாடியிருக்கிறார். ஜோசியர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் கண்ணி கழியாத ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் நோய் நொடிகள் நீங்கி நீங்கள் 100 ஆண்டுகள் நலமோடு வாழ்வீர்கள் என்று ஒரு அநியாயமான ஜோசியத்தை சொல்லியிருக்கிறார். என்.டி.ஆர். யோசித்திருக்கிறார், கண்ணி கழியாத இளம் பெண்ணுக்கு எங்கே போவது என்று யோசித்து கொண்டிருந்த வேளையில் அவரது படத்தில் நடித்து கொண்டிருந்த கனகா தென்பட்டிருக்கிறார். அவரை தூக்கி கொண்டு போய் திருமணம் செய்து கொண்டதாகவும், இந்த செய்தி மீடியாக்களில் வெளிவந்த பிறகு என்.டி.ஆருக்கு பல முனைகளிலிருந்தும் பெரிய அழுத்தங்கள் ஏற்பட்டதால் அவர் உடனே கனகாவை விடுவித்து அனுப்பிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. 1996 வாக்கில் என்று நினைவு, அமைதிப்படை என்ற திரைப்படம் வெளியானது. சத்யராஜ் நடித்து மணிவண்ணன் இயக்கத்தில் வெளியான படம் அது. அது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நையாண்டி திரைப்படம். அந்த படத்தில் முதலமைச்சர், அதாவது சத்யராஜ் வந்து அந்த படத்தில் முதலமைச்சர் ஆகிடுவார். அந்த முதலமைச்சர் ஜோசியக்காரனின் பேச்சை கேட்டுக்கொண்டு ஒரு கன்னி கழியாத இளம்பெண்ணை தூக்கி கொண்டு போய் கற்பழித்து விடுவதாக காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். கனகாவுக்கு நேர்ந்த துயரத்தைத்தான் மணிவண்ணன் அந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. என்.டி.ஆர். முதலமைச்சராக இருந்தபோது தயாரான அந்த திரைப்படம் சில காரணங்களால் தாமதமாகத்தான் திரைக்கு வந்தது. அதாவது அந்த பிரம்ம ரிஷி விஸ்வாமித்ரா படத்தில் நடிக்கும்போது கனகாவுக்கு 14 வயது, 14. ஆனால் அந்த படம் 1991 வெளியானது. கரகாட்டக்காரனில் நடிக்கும் போது கனகாவுக்கு 15. அந்த படம் 1989 வெளியாகிவிட்டது. ரஜினிகாந்த், ராமராஜன், பிரபு, சரத்குமார், கார்த்திக் என அந்த காலத்தின் அத்தனை முன்னணி ஹீரோக்களுடனும் கதாநாயகியாக நடித்தவர் கனகா. கமல்ஹாசனுடன் மட்டும் ஜோடி சேர்ந்து நடிக்கவில்லை. கமல்ஹாசன் ஜோடி என்றால் லிப்லாக் முத்தக்காட்சி மேண்டேட்டரி என்பதால் அவர் தவிர்த்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி இத்தனை முன்னணி ஹீரோக்களுடன் நடித்தும் புகழின் உச்சியில் இருந்தும் கூட தொண்ணூறுகளின் காலகட்டம் முழுவதுமே புகழின் உச்சியில் இருந்தும் கூட கனகா சூதுவாது தெரியாதவராகவே இருந்திருக்கிறார். எந்த ஒரு ஹீரோவுடனும் டைரக்டருடனும் கனகாவை இணைத்து ஒரு கிசு கிசு கூட வெளியானதே கிடையாது. அந்த அளவு கனகா ஒழுக்கமானவராக வாழ்ந்து வருகிறார். ஒழுக்கம் இல்லாத சில நடிகைகளுக்கு கூட பிற்காலத்தில் எப்படியோ நல்ல குடும்ப வாழ்க்கை அமைந்து விடுகிறது. ஆனால் ஒழுக்கம் நிறைந்த கனகாவுக்கு அந்த நல்ல இல்லற வாழ்க்கை கூட அமையாமல் போனது பெரிய துரதிருஷ்டம். கனகாவுக்கு 30 வயதாக இருக்கும்போது அவரது அம்மா தேவிகா இறந்துவிட்டார். இது அவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்பு. எந்த ஷூட்டிங்குக்கு போவதென்றாலும் அம்மாவுடனே போவார், அம்மாவுடனே வருவார். இப்படியாக வளர்ந்துவிட்ட அந்த பெண்ணுக்கு அம்மா இல்லாமல் ஷூட்டிங்குக்கு தனியாக போவதற்கூட பிடிக்காமல் போய்விட்டது. அதன் பிறகு அவருக்கு வந்த பட வாய்ப்புகளை கூட இந்த காரணத்தினாலேயே நிராகரித்திருக்கிறார். அதன் பிறகு சில ஆண்டுகள் கழித்து தன் அம்மாவின் ஆன்மாவுடன் பேச முடியும் என்ற நம்பிக்கையில் ஆவி அமுதா என்ற பெண்ணின் உதவியை நாடியிருக்கிறார். ஆனால் அந்த ஆவி அமுதா இவருக்கு சரியான உதவியை செய்ததாக தெரியவில்லை. உண்மையாக இவருடைய அம்மாவின் ஆன்மாவுடன் அவர் பேச வைத்ததாக தெரியவில்லை. ஏன்னா அதே ஆவி அமுதாவிடம் எனக்கு நேரடியான அனுபவம் உண்டு. ஒருமுறை நான் பத்திரிகைக்காக அவரை பேட்டி எடுத்தபோது ஒரு பெரிய தலைவரின் பெயரை சொல்லி, வட இந்திய தலைவரின் பெயரை சொல்லி
அவருடைய ஆவியை வரவழைத்து பேச முடியுமா என்று கேட்டேன். ஏதேதோ பேப்பரில் கிறுக்கிவிட்டு பிறகு என்னை பார்த்து அந்த தலைவர் பேசுவதான பாவனையில் இவர் என் கேள்விகளுக்கு தமிழிலேயே பதிலளித்து வந்தார். வட இந்திய தலைவருக்கு எப்படி தமிழ் தெரியும் என்று நான் கேட்டதற்கு, எல்லா நான் யாருடன் எந்த ஆவியுடன் பேசினாலும் அவர்கள் தமிழில் மட்டும்தான் பதிலளிப்பார்கள் என்ற ஒரு வினோத பதிலை சொன்னார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ஆவி அமுதா சந்திக்க போன இடத்தில் முத்துக்குமார் என்ற ஒரு அமெரிக்க வாழ் இன்ஜினியருடன் கனகாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அந்த முத்துக்குமாரை திருமணம் செய்திருக்கிறார். ரகசிய திருமணம் என்று நினைக்கிறேன் செய்திருக்கிறார். ஆனால் திருமணமான 15 நாட்களில் அந்த முத்துக்குமார் கம்பி நீட்டிவிட்டார். கனகா இதற்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். அந்த முத்துக்குமாரை கண்டுபிடித்து தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வழக்கு போட்டிருக்கிறார். ஆனால் அவர் இருப்பது அமெரிக்காவில் என்பதால் நடைமுறை சிக்கல்களின் காரணமாக அந்த வழக்கு அப்படியே கிடப்பில் போடப்பட்டு விட்டது. இந்த அனுபவத்துக்கு பிறகு கனகா ஒரு தபஸ்வினியை போல தனிமை வாழ்க்கை, முழுமையான தமிழ் தனிமை வாழ்க்கையை மேற்கொண்டு விட்டார். யாருடனும் அதிகம் பழகுவது கிடையாது, அதிகமாக வெளியில் போவது வருவது கிடையாது. தன் வீட்டிலேயே கிளி, அணில்கள், பூனைகள் போன்றவற்றை அதிக அளவில் வளர்த்து வருகிறார். ஏனால் இந்த செல்ல பிராணிகளுக்குத்தான் துரோகம் செய்ய தெரியாது என்கிற காரணமாக இருக்கலாம். அந்த விலங்குகளை மட்டும்தான் அவர் வாஞ்சையோடு வளர்த்து வருகிறார். சுமார் 6 மாதங்களுக்கு முன்னால் கனகா வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதை அக்கம்பக்கத்தினர், அந்த வீட்டிலிருந்து கரும்புகை வருவதை தீயணைப்பு படைக்கு, தீயணைப்பு துறைக்கு சொல்லியிருக்கிறார்கள். தீயணைப்பு வீரர்கள் அந்த வீட்டுக்கு வந்து தீயை அணைக்க முயன்றபோது கூட அதற்கு கனகா ஒத்துழைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. உண்மையா பொய்யா என்று தெரியவில்லை. மீடியாக்களில் வந்த செய்தி இது. ஒரு வழியாக அவரை சமாதானப்படுத்தி அந்த வீட்டுக்குள் போய் தீயை அணைத்திருக்கிறார்கள். அப்போது உள்ளே போய் வந்த தீயணைப்பு வீரர்கள் சொன்னது என்னென்னா, அந்த வீடு அலங்கோலமாக இருக்கிறது, அங்கங்கே துணி மூட்டைகளும் குப்பைகளுமாக இறைந்து கிடக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர் விரக்தியில் ஆழ்ந்திருக்கிறார் என்பதை இந்த சம்பவம் உணர்த்தியிருக்கிறது. 3 வயதில் பிறக்கும்போது சகோதரியை இழந்தார். அதாவது இவர் இரட்டை குழந்தையாக இவருடைய அம்மா வயிற்றில் உருவானார். அந்த இரட்டை குழந்தையின் இன்னொரு குழந்தையும் பெண் குழந்தைதான். அது பிறக்கும்போதே இறந்து விட்டது. எனவே பிறக்கும்போதே சகோதரியை இழந்திருக்கிறார். 3 வயதில் அப்பாவை பிரிந்திருக்கிறார். 30 வயதில் அம்மாவை இழந்திருக்கிறார். திருமணமான பின் 15 நாட்களில் கணவனை பறிகொடுத்திருக்கிறார். இந்த 50 வயதில் சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். தனக்கு மீண்டும் நடிப்பதற்கு ஆசை இருக்கிறது என்று அதற்கான தயாரிப்புகளை பற்றி பேசியிருக்கிறார். இந்த 50 வயதில் அவர் ஒரு தபஸ்வினியைப் போல தனிமை வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். உங்களில் யாருக்கெல்லாம் கனகாவை பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள். கனகா மீண்டும் திரைப்படங்களிலோ சீரியல்களிலோ நடிப்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா, வரவேற்கிறீர்களா என்பதையும் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.